சினி புக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். புத்தகம், ஒரு புத்தகத்தை நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளோட கவனம் வர எங்கேயுமே சேராது, அந்த புத்தகத்து மேலே மட்டும்தான் இருக்கும். அதுக்கு நிகரான இன்னொரு சக்தி கொண்டது சினிமா. 2.5 மணி நேரம் ஒரு தியேட்டருக்குள்ள நம்ம உட்காந்தோம்னா நம்ம கவனம் சினிமா மேலே மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயும் போகாது. சினிமா புத்தகம், ஒரு புத்தகத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னா பல தகவல்கள் அது அடக்கியிருக்கும். சினிமா புத்தகங்கிறது சினிமாவை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலையும் ஒரே இடத்துல கொண்டு வரதுக்காக தான் சினிமா புத்தகம். அதுக்காக தான் நாங்கள் இந்த பேஜுக்கு சினி புக் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். சினி புக் சேனலில் நாம் பார்க்க போகிற முதல் வீடியோ முதன் முதலாக என்ன வீடியோ முதன் முதலாக போடலான்னு நாங்கள் ஏகப்பட்ட குழப்பம் எங்களுக்கு இருந்தப்போ, சினிமா கடந்து வந்த பாதையை ஏன் முதன் முதலாக வீடியோவாக போடக்கூடாதுன்னு தான் நாங்கள் முதன் முதல் வீடியோவை போட்டிருக்கோம். நல்ல நிலமாக பார்த்து பண்படுத்தி வித விதைக்கிற மாதிரி நல்ல உள்ளங்களை தயார் பண்ணி அதில் அறிவை விதைக்கணும். பாடுறது முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் மற்றவங்களுக்கு பயிருள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு செத்து போறதே அந்த சாவுக்கே பெருமை. உன்னை நம்பும் உறுப்புகள் கூட ஒரு பொழுது உன்னை கைவிடுமே. இதில் உண்டு சுகம் உண்டு மது உண்டு மாது உண்டு மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம். முதன் முதலாக இந்தியாவுக்குள்ள 1913 ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற சைலண்ட் ஃபிலிம் வந்துச்சு. இந்த படத்தை எழுதி தயாரித்து இயக்கியவர் திரு தாதா சாஹிப் பால்கே அவர்கள். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் இந்திய சினிமாவில் மிகப்பெரிய உயரிய விருதா திரு தாதா சாஹிப் பால்கே அவர்கள் பெயரில் விருது வழங்கப்படுகிறது. 2. நம்ம பார்க்க போகிற விஷயம் தமிழில் வந்த முதல் படம், 1916 வெளிவந்த கீச்சக படம். அதுதான் தமிழில் வந்த முதல் படம். இது ஒரு சைலண்ட் ஃபிலிம். இந்த படத்தை இயக்கியவர் திரு நடராஜ முதலியார் அவர்கள். இந்த படத்தை தயாரித்தது இந்தியாவின் முதல் பேசும் படமான ஆலமரா படத்தை தயாரித்த கிரானி அவர்கள். தமிழில் வந்த முதல் பேசும் படம் 1931 வெளிவந்த காளிதாஸ். இந்த படத்தை இயக்கியவர் திரு ஹெச்எம் ரெட்டி அவர்கள். தமிழ் சினிமாக்குள்ள கலர் எப்படி வந்துச்சு, பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்த்திருந்த நம்ம கண்ணுக்கு கலர் அறிமுகப்படுத்தின படம் 1952 வெளிவந்த கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கிற படம். இந்த படத்துல ஒரே ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ்ல கேவா கலர் அப்படிங்கிற கலர் முறையை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. பிறகு 1955 வெளிவந்த கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற படத்துல ரெண்டு டான்ஸுக்கு இந்த கலரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிறகு 1956 அலிபாபாவும் 40 திருடனும் அப்படிங்கிற படத்துல முன்னணியில கேவா கலர் ஃபார்மேட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. நீ மட்டும் இல்லாதிருந்தா நான் செத்துத்தான் போயிருப்பேன். ஓ, சாவதற்கு பயப்படுகிறீர்களா? முன்பெல்லாம் பயப்பட மாட்டேன். என் முத்தார சிரிப்பழகி நீ வந்த பிறகு உன்னை விட்டு பிரிவதென்றால் மனம் கேட்கிறதா மார்ஜியானா? பிறகு 1958 நாடோடி மன்னன் அப்படிங்கிற படத்துல படத்தோட 2 பாதியில மட்டும் கேவா கலர் ஃபார்மேட்டை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த படத்தை எழுதி இயக்கி தயாரித்தவர் நமது MGR அவர்கள். மாடி மேலே மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமான். பிறகு 1964 ஈஸ்ட்மன் கலர் அறிமுகமாச்சு. இதுல வந்த முதல் திரைப்படம் காதலிக்க நேரம் இல்லை. இந்த படத்தை இயக்கியவர் திரு சி வி ஸ்ரீதர் அவர்கள். இந்த படத்துல ரவிச்சந்திரன் காஞ்சனா உள்ளிட்டோர் ஏகப்பட்ட பேர் அறிமுகமானாங்க. திரு சுந்தரம் பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த அந்த நாள் அப்படிங்கிற திரைப்படம் தான் தமிழ்ல வந்த முதல் பிளாஸ்பெக் திரைப்படம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியோ நாயர் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல சிவாஜி பண்டரிபாய் உள்ளிட்டு நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு மேலும் சிறப்பு என்னன்னா டான்ஸு ஃபைட்டு பாடல்கள் இப்படி எதுவுமே இல்லாமல் வெளிவந்த முதல் தமிழ் திரைப்படம் இதுதான். ஏழாவது நம்ம பார்க்க போற விஷயம் தமிழ் சினிமாவின் முதல் இரட்டை வேட திரைப்படம். 1940 வெளிவந்த உத்தமபுத்திரம் அப்படிங்கிற திரைப்படம் தான் தமிழ் சினிமாவில் வெளிவந்த முதல் இரட்டை வேட திரைப்படம்.
நீங்கள் உத்தம புத்திரன் சிவாஜி நடித்த உத்தம புத்திரன் நினைப்பீங்க, அது கிடையாது. இது பி சின்னப்பா அவர்கள் நடித்து வெளிவந்த 1940 வெளிவந்த உத்தம புத்திரன். 18 வருஷம் கழிச்சு 1958 சிவாஜி கணேசன் அவர்கள் திரும்பவும் உத்தம புத்திரன் அப்படிங்கிற பேர் ஒரு படம் எடுத்தார். ரெண்டோட கதைக்களம் ஒன்று தானாலும் ரெண்டு வேற வேற படம். என்னங்க என்னடி இது? அடுப்பு கறி. அது தொடக்க இதுதானா கிடைச்சது? அடி மூதேவி. 8வது நம்ம பார்க்க போற விஷயம் தமிழ் சினிமாவில் வெளிவந்த முதல் சினிமா ஸ்கோப் திரைப்படம். 1973 வெளிவந்த ராஜராஜ சோழன் அப்படிங்கிற திரைப்படம் தான் தமிழில் வந்த முதல் சினிமா ஸ்கோப் திரைப்படம். சினிமா ஸ்கோப்னா என்ன? ஒரு ஸ்கிரீனில் பாதி படம் மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு காலத்தில் முழு ஸ்கிரீன்லேயுமே படம் பார்த்தது தான் சினிமா ஸ்கோப் திரைப்படம். திரு ஏபி நாகராஜன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த ராஜராஜ சோழன் திரைப்படம் தான் முதல் சினிமா ஸ்கோப் திரைப்படம். இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், முத்துராமன் உள்ளிட்டோர் நடிச்சிருந்தனர். பாலருந்தும் குழந்தை பருவத்திலேயே உமையவளின் ஞானப்பாலை அருந்தி எண்ணற்ற தேவாரங்களை பாடிய திருஞான சம்பந்தம். ஒரு ராஜா ராணியிடம். 9வது நம்ம பார்க்க போற விஷயம் தமிழ் சினிமாவில் முத முதல்ல வெளிநாட்டில் போய் எடுக்கப்பட்ட படம். 9/11/1969 திரு ஸ்ரீ ஸ்ரீதர் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த சிவந்தமன் அப்படிங்கிற படம் தான் முதன் முதல்ல வெளிநாட்டில் போய் எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம். இந்த படத்தில் சிவாஜி கணேசன், காஞ்சனா உள்ளிட்டோர் நடிச்சிருந்தனர். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், இனி இதுதான் நம்முடைய கொள்கை. வேட்டையாடுவதற்கு நாம் என்ன காட்டு மிருகங்களா? 10வது நம்ம பார்க்க போற விஷயம் இந்தியாவின் முதல் 3D படம். 1984 மலையாளத்தில் வெளிவந்த மைதீர் குட்டிச்சாத்தான் அப்படிங்கிற திரைப்படம் தான் இந்தியாவில் வந்த முதல் 3D படம். இந்த படம் தான் நம்ம சின்ன பிள்ளை அதிகமாக விருப்பப்பட்டு பார்த்துருப்போம். ஆனால் தமிழில் வந்த முதல் 3D படம் எதுங்க நமக்கு தெரியாது. தமிழில் வந்த முதல் 3D படம் 1985 தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் விஜயகாந்த், நளினி உள்ளிட்ட நடிப்பில் வெளிவந்த அன்னை பூமி 3Dங்கிற படம் தான் தமிழில் வெளிவந்த முதல் 3D படம். மிஸ்டர், மரியாதையாக கொஞ்சம் வெளியே போறீங்களா? என்ன வெளியே போசுறதுக்கு நீ யார? உங்க அப்ப சத்தம் இல்லாம வெளியே போகல, எலும்பு ஒட்டிச்சிருவேன். 1996 திரு ஆபாவானன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த கருப்பு ரோஜாங்கிற படம் தான் முத முதல்ல டிடிஎஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட படம். இந்த படத்தை இயக்கியவர் திரு ஆபாவானன். இந்த படத்தில் நடித்திருந்தவங்க ராம்கி. பிறகு 1995 டால்பி சரௌண்டிங் அப்படிங்கிற சவுண்ட் சிஸ்டம் திரு பி சி ஸ்ரீராம் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த குருதி குணல் படத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த படத்தில் கமல்ஹாசன், அர்ஜுன், கௌதமி உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க. என்னடா இவ்வளவு திமிரா பயப்படாமலே இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒன்று பார்த்ததுமே தெரிஞ்சிருக்கணும் நீ அடியாள் டைப் இல்லைன்னு. பத்ரி, இப்ப நீ தான் தலைவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாமே. 13வது நம்ம பார்க்க போற விஷயம் ROTD. இசோ ரூபம் படத்துல தான் ROTD அறிமுகமாச்சு. இந்த டால்பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்ட்ல வந்த முதல் திரைப்படம் டங்கரின் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த சிவாஜி. 2007 வெளிவந்த சிவாஜி நினைக்கக்கூடாது, 2012 வெளிவந்த சிவாஜியோட 3D வெர்சன். இதில் தான் டால்பி அட்மாஸ் முத முதல்ல பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு இப்போ எல்லா படத்துலையும் டால்பி அட்மாஸ் தான். நம்ம பார்க்க போற விஷயம் இப்ப பெரும் சர்ச்சைக்குள்ளான டிஜிட்டல் வெர்சன். டிஜிட்டல் முத முதல்ல அறிமுகப்படுத்தின படம் 2005 வெளிவந்த மும்பை எக்ஸ்பிரஸ் திரைப்படம். இந்த படத்தை இயக்கினர் திரு சங்கீதம் சீனிவாசராவ் அவர்கள், தயாரித்தது திரு கமல்ஹாசன் அவர்கள். டிஜிட்டல் வெளிவந்த முதல் படம் மும்பை எக்ஸ்பிரஸ். இதற்கு பிறகு எல்லாமே டிஜிட்டல் தான். அதுக்கு மாதிரி எல்லாமே ஃபிலிம் மேக்கிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஃபிலிமில் வந்து காஸ்ட் அதிகமாகுதுன்னு டிஜிட்டலில் பயன்படுத்துறாங்க. இப்போ டிஜிட்டலில் காசு அதிகமாகுதுன்னு போராட்டம் பண்ணுறாங்க. இதுவரைக்கும் சினிமா சம்மந்தப்பட்ட பல சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்களுடைய முதல் வீடியோ.
அதனால் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். நிறைகள் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதுவரை பிரகாஷ் மகாதேவன்.